மக்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். பினாங்கில் சாலைக்கு எம் குப்பன் பெயர். மலேசிய கால்பந்து ஜாம்பவான் டத்தோ எம் குப்பனின் பெயர். பட்டரோத்தில் உள்ள ஒரு சாலைக்கு சூட்டப்படும். பினாங்கு மாநில அரசு வரும் ஜூலை மாதம் அவருடைய பெயரை சாலைக்கு சூட்ட உள்ளது. அந்த சாலைக்கு குப்பன் பெயரை சூட்டும் மனுவை கடந்த ஜனவரி மாதம் பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சதீஷ் தாக்கல் செய்திருந்தார். இந்த வாரத்தில் மாநில கட்டமைப்பு குழு அதற்கு அங்கீகாரம் அளித்தது. தற்போது ஜலான் ஜீரான் என விளங்கும் சாலைக்கு ஜலான் எம் குப்பன் என பெயர் சூட்டப்படும். பினாங்கு மாநிலத்தில் உள்ள ஒரு சாலைக்கு கால்பந்து விளையாட்டு வீரரின் பெயர் சூட்டப்படுவது இதுவே முதன்முறை என சதீஷ் தமது அறிக்கையில் தெரிவித்தார். இந்த சாலைக்கு அருகில் உள்ள செயின்ட் மார்க் பள்ளிக்கூட திடலில் குப்பன் கால்பந்து பயிற்சி அளித்ததோடு அந்த பள்ளியில் கால்பந்து பயிற்றுநராக இருந்ததால் இச்சாலை தேர்வு செய்யப்பட்டது. அவர் அங்கு கால்பந்து விளையாட்டாளராகவும் கால்பந்து பயிற்றுநராகவும் இருந்திருக்கிறார். ஜூலை மாதம் அச்சாலைக்கு ஜலான் எம் குப்பன் என்று பெயர் சூட்டப்படும். பினாங்கில் பிறந்தவரான எம் குப்பன் 1960s மாநில கால்பந்து குழுவின் கேப்டனாக இருந்தார். பின்னர் தேசிய கால்பந்து குழுவின் முன்னணி ஆட்டக்காரராக திகழ்ந்தார். மலேசியாவின் சிறந்த கால்பந்து பயிற்றுநர்களில் ஒருவராக திகழ்ந்த குப்பன் கடந்த டிசம்பர் மாதம் தனது 84வது வயதில் காலமானார். 1965 வரையில் 8 இவர் நாட்டை பிரதிநிதித்து விளையாடி இருக்கின்றார். பினாங்கு மாநிலத்திற்காக 10 இவர் போட்டிகளில் பங்கேற்றார். காயம் காரணமாக 1967 ஓய்வு பெற்றார். 1972 தொடங்கி 1978 வரையில் தேசிய குழுவுக்கு பயிற்றுநராக இருந்தார் குப்பன். மெரண்டேகா கால்பந்து கிண்ணத்தை ஒரு முறையும் தாய் மன்னர் கிண்ணத்தை 2 வெற்றி பெற்ற கால்பந்து குழுவின் பயிற்றுநர் இவராவார். 1972 தொடங்கி 1974 வரையில் பினாங்கு கால்பந்து குழுவின் பயிற்றுநராக இவர் இருந்தார். 1974 மலேசிய கால்பந்து கிண்ணத்தை பினாங்கு குழு இவரின் தலைமையில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மகளின் மரணத்தை புகாரளிக்க காவல் நிலையத்திற்கு அவரது உடலை கொண்டு வந்த முதியவர். சிபுவில் முதியவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்ட்ரல் காவல் நிலையத்தில் தனது மகள் இறந்துவிட்டதாக தெரிவிக்க அவரது உடலை கொண்டு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 49 ஆசிரியரான தனது மகளை அந்த முதியவர் ஒரு பொது பல்கலைக்கழகத்திற்கு வகுப்பில் கலந்து கொள்ள அனுப்பியதாகவும் இல்லம் திரும்பியவுடன் சமையல் அறை தரையில் தனது மகள் அசையாமல் கிடப்பதையும் கண்டதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர் தனது மகளை ஒரு கிளினிக்கிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஒரு மருத்துவர் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்ததோடு போலீஸ் புகாரை பதிவு செய்ய அறிவுறுத்தினார். உடலை கிளினிக்கில் விட்டு செல்லுமாறு அந்த முதியவரிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர் அதை மறுத்து தனது மகளின் உடலை உடனே காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். காலை 11:10 அளவில் அவர் அங்கு வந்தபோது புகாரளிக்கும் மேசையில் இருந்த போலீசார் அந்த நபரும் அவரது உறவினர்களும் பெண்ணின் உடலை எடுத்துக்கொண்டு நிலையத்திற்குள் செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இன்று சிபு ஓசிபிடி உதவி ஆணையர் ஜுல்கிபி இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினார். மேலும் பெண்ணின் மரணத்திற்கான காரணத்தை போலீசார் தற்போது விசாரித்து வருவதாகவும் அவர் சொன்னார். தனியார் மருத்துவமனைகளில் COVID-19 தடுப்பூசிகளின் விலையை அரசு கட்டுப்படுத்தவில்லை. குழந்தைகளுக்கான தேசிய நோய் தடுப்பு திட்டம் இன்று முடிவடைந்ததை தொடர்ந்து 5-11 வரையிலான குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட விரும்பும் பெற்றோருக்கு தனியார் சுகாதார வசதிகளால் வழங்கப்படும் COVID-19 தடுப்பூசிகளின் விலையை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை. இருப்பினும் சினோவாக் தடுப்பூசியின் உச்சவரம்பு விலையின்படி இந்த வசதிகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களுக்கு உட்படுத்தப்படும் என துணை சுகாதார அமைச்சர் டாக்டர் நூர் அசமி கசாலி தெரிவித்தார். தடுப்பூசிகளை வாங்க வேண்டியிருப்பதால் தடுப்பூசியின் விலையை தனியார் மருத்துவமனைகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர் கூறினார். கடந்த ஆண்டை விட டெங்கு இவ்வாண்டு 52 விழுக்காடு அதிகரித்துள்ளது. டெங்கு பாதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 52.4 விழுக்காடு அதிகரித்துள்ளது.
10,597 ஆக கடந்த காலத்தில் இருந்தது. தற்போது 16,145 ஆக அதிகரித்துள்ளது என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெங்கு நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை முந்தைய தொற்று நோயில் வாரத்தில் இருந்து 32.2 விழுக்காடு அதிகரித்து 1074 இருந்து 1420 ஆக உயர்ந்துள்ளது. சுகாதார தலைமை இயக்குனர் டான்ஸ்ரீ நூரிஷாம் அப்துல்லா ஹாட்ஸ்பாட் எண்ணிக்கை முந்தைய தொற்று நோயல் வாரத்திற்கு பிறகு 36 41 ஆக அதிகரித்துள்ளது என்றார். பெரும்பாலான ஹாட்ஸ்பாட்கள் சிலாங்கூரில் அமைந்துள்ளன. சில கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா, மலாக்கா மற்றும் சபாவில் உள்ளன. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு நோயினால் 9 மரணங்கள் பதிவாகி உள்ளன. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.